இந்த காவேரி இந்த மாசம் ஃபீஸ். தேங்க்ஸ். போயிட்டு வரேன் காவேரி. பாவம், நல்லா படிச்சுட்டு இருந்த பையன் இந்த பொண்ணை படிக்க வச்சு ஆளாக்கணுங்கிறதுக்காக அவன் படிப்பை விட்டுட்டு இன்னைக்கு வயிற்றுல அடிச்சு பாடி சம்பாதிக்கிறான். இதில் ஒரு விசேஷம் தெரியுமா ஃபாதர், அந்த பொண்ணு இவன் தங்கச்சியா இருந்தா கூட பரவாயில்ல, அக்கா பொண்ணு, முறை பொண்ணுக்காக பாவம் இப்படியெல்லாம் கஷ்டப்படுறான். உடம்பு சரியில்லாம ஒரு பொண்ணு இருக்கு, அதுக்கு ஜூஸ் கொடுக்கணும், அதுக்குதான் சார். சொட்டு நீலண்டோய் ரீகல், சொட்டு நீலண்டோய். என்ன வெண்மையோ அப்பா, என்ன வெண்மையோ. இவர் சட்டை என் சட்டை இவ்வளவு இழுப்பா? அத சட்ட ஓனர்ட்ட கேளு. இந்த ஆம்பளைய பாரு. ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே. என் அம்பி, கையில வயர் போய் கூடவே துணி போய், பணம் வந்தா போதுமே பர்ச்சேஸ். அது அமர்கொலப்படுத்திருக்கேஸ் பண்ற அளவுக்கு எங்கடா பணம் வருது? பழக்கம் போல காய்கறி மளிகை சாமான் வாங்கதான். காசு கொடுத்தா வாங்க, வேற என்ன கொடுத்து வாங்கலாங்கிற? பேச்சு கொடுத்தே வாங்கலாம்டா. நீ பேசு, நான் வாங்கிக்கிறேன். மாமி, மாமி, மாம்ஸ். என்னப்பா,
ஒண்ணும் இல்ல மாமி, ஒண்ணும் இல்ல. வீட்ல அடுப்பு பத்த வச்சிட்டோம், கூட்டு பொரியல் ரசம் எல்லாம் பண்ணி இறக்கி வைக்கும் போதுதான் தெரியறது தாளிக்கிறதுக்கு எண்ணெய் இல்ல. ஹலோ, யார் பேசுறது? கொஞ்சம் எண்ணெய் இருந்தா கொடுங்களேன், நாளைக்கு அவன் திருப்பி கொடுத்துருவான். என்ன மாமி பாக்குறீங்க, இதே நல்ல நேரம் தான் கொடுங்களேன். இதய இல்லாத நல்ல நேரம் இருந்தா கூட பரவாயில்ல, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். என்ன நல்லதா இருந்தா போதும். மாமா தூங்கினா எழுப்பதே. என்னதான தாயே, கம்மியா இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல. அம்மா, அம்மா, மதர். என்னங்க? ஒண்ணும் இல்ல, வீட்டுல அடுப்பத்த வச்சிட்டோம், கூட்டு பொரியல் ரசம் எல்லாம் பண்ணி இறக்கி வைக்கும் போதுதான் தெரியுது. அரிசி வாங்க மறந்துட்டோம், கொஞ்சம் ரைஸ் இருந்தா கொடுங்களேன், நாளைக்கு சன்ரைஸ் கூட திருப்பி கொடுத்துருவோம். இவன் கொடுத்துருவான். ஐயோ, முதலே சொல்லிருக்கூடாது, எங்க வீட்லயும் கொஞ்சம் தான் ரைஸ் இருந்துச்சு, இப்பதான் ஒலையில போட்டேன், இந்நேரம் சாதம் வெந்துகிட்டு இருக்குமே. அப்படியா, சாதமாவே கொடுத்துருங்க, எங்களுக்கு வேலை மிச்சம். அவ்வளவும் போட்டுருங்க மகராசி, நல்லாயிரு. இன்னும் நாலு வீடு போகணும். என்னங்க என்னங்க என்னப்பா, வீட்டுல அடுப்பு பத்த வச்சிருப்பியே, கூட்டு பொரியல் ரசம் எல்லாம் வச்சிருப்பியே, உப்பு புளி மிளகா இருந்திருக்காதே. இந்த இதுல உப்பு புளி மிளகா காய்கறி எல்லாமே இருக்கு, நாளைக்கு திருப்பி கொடுத்துடு. இத எப்படி வாங்குறதுன்னு, சரி வாங்கிக்கோ, திருப்பி கொடுத்துடலாம். காய்கறி தாய், ஓ காட், வணக்கங்க. வணக்கத்தை நீயே வச்சுட்டு ஒழுங்கா வாடகை கொடுக்கற வழிய பாரிய சீக்கிரம். டேய் நில்லுங்கடா, வீட்டுக்காரன் வந்துட்டான், செத்தோம், சமாளிப்போம். வணக்கம் சார். இதுல ஒண்ணும் குறைச்சல இல்ல, எங்கடா வாடகை? நாளைக்கு தந்துடுறேன். ஏண்டா டேய், என்ன இதை நம்ப சொல்றியா? நேத்துக்கு இதை தாண்டா சொன்னேன். அவனுக்கு நேத்துக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சுன்னு கிடையாதுங்க, என்னைக்கும் ஒரே பேச்சு தான். நாளைக்கு கொடுத்துருவான். என்ன என்ன தூக்கி வெளியில போட்டுட்டு வீட்டை பூட்டிட்டு போயிட்டே இருப்பேன் சொல்லிட்டேன். யோ, ரொம்ப மிரட்டாதயா, குடியிருப்பவங்களுக்கு வீடு சொந்தம் சட்டம் வர போது தெரியுமா? ஏன்டா சொல்ல மாட்டீங்க? குடியிருக்கிறவனுக்கு வீடு சொந்தம், சாப்பிடவனுக்கு ஹோட்டல் சொந்தம், படம் பாக்குறவனுக்கு தியேட்டர் சொந்தம், இன்னும் கொஞ்சம் விட்டா நடக்கிறவனுக்கு தான் ரோடே சொந்தம்பீங்கடா. டேய், உன்னோட நிலைமைக்கு 300 ரூபாய் வாடகை வீடு தேவைதானா? எனக்கு தேவையில்லடா, நான் பிளாட்ஃபார்ம்ல கூட தங்கிப்பேன், ஆனா என் காவேரிக்கு இந்த வருஷத்தோட படிக்க முடியுது. இது வரைக்கும் ஹாஸ்டல்ல வசதியா இருந்திருப்பா, நாளைக்கு அவ என் வீட்டுல இருக்கும் போது வீடு அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் இல்லையா? அதான் தகுதிக்கு மீறி இந்த வீட்டுல இருக்கேன். இன்னைக்கு கச்சேரி மட்டும் நல்லபடி அமைஞ்சதுன்னா இதை வச்சு எனக்கு பல கச்சேரி கிடைக்கும், அப்புறம் 5-க்கும் 10-க்கும் கடன் சொல்லிட்டு இருக்க வேணாம். கவலைப்படாதரா, இன்னைக்கு கச்சேரி நல்லாதான் நடக்க போகுது, நிச்சயம் நீ பெரிய ஆள் ஆகத்தான் போற, வாடா. என்ன விஷயம், நம்ம கச்சேரின்னு சொன்ன, அங்க வேற குரூப்போட கச்சேரி நடக்குது. வேற குரூப்பா? என்னடா இது, நீதான் கச்சேரி பண்றன்னு சொல்லி எனக்கு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தாங்களே. கவலைப்படாதரா, உன்னை புக் பண்ண அந்த காலனி செக்ரட்டரியே போய் என்னன்னு கேக்கலாம், வா. ஆமா, நான் தான் உன்னை புக் பண்ணேன், இல்ல இன்னும் சொல்லல. வருஷா வருஷம் இந்த காலனியில உப்பா கச்சேரியா நடந்துகிட்டு இருக்க, இந்த வருஷமாவது நல்ல விதமான கச்சேரி நடக்கட்டுமேனு உன்னை புக் பண்ணேன். உன்னை புக் பண்ணிட்டு வந்ததுக்கு பிறகுதான் தெரியுது நீ அதை விட புக் பண்ண. இங்க பாரப்பா, இதெல்லாம் ஹை கிளாஸ் ஏரியா, உன்ன மாதிரி லோ கிளாஸ் எல்லாம் பாடுறது யாரும் கேட்க மாட்டாங்க, அதனால தெருவில் உள்ளவங்க எல்லாம் பாம்பே பார்ட்டி ஏற்பாடு பண்ணிருக்காங்க, கச்சேரியும் ஜாம் ஜாம்னு நடந்துகிட்டு இருக்கு. இங்க பாரு, உனக்கு கொடுத்த 50 ரூபாய் அட்வான்ஸ் வச்சுக்க, முடிஞ்ச அடுத்த வருஷம் பாத்துக்குவோம். தம்பி, போறதுதான் போறேன், அந்த வெஸ்டர்ன் மியூசிக்க கேட்டுட்டே போ, நீ பாட்டை கேட்டது மாதிரியும் இருக்கும், ஏதாவது கத்துக்கிட்டது மாதிரியும் இருக்கும். Thank you.
யார் பந்த நேரத்துல? நான் தான் சார், பக்கத்துல விசுவம். என்னப்பா அது, அடுத்த வீட்டுக்காரன் அஞ்சு நிமிஷம் பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்க மாட்டீங்களே, நோண்டிடுவீங்களே, என்னையா அவசியம்? அது வந்து ஒண்ணுமில்ல. ஒண்ணும் இல்லைன்னா அப்புறம் என்ன புடுங்குற கராத்துல வந்து கதவை தட்டுற? இல்ல சார், இந்த அலாரம் டைம் பீஸ் இருக்கு பாருங்க. பாக்கல, பாத்துருக்கணும். சின்ன முள் பெரிய முள் ரெண்டு இருக்குமே. அப்படியா? அப்படித்தான். அது எங்க வீட்டுல ரிப்பேரு, அதான் உங்ககிட்ட டைம் கேட்கலான்னு. டைம் கேக்குறக்கு இதுவாடா டைம்? என்ன என்ன கேனேன்னு நினைச்சியா? என்னங்க, சீக்கிரமா வாங்க. இந்த பார், என் பொண்டாட்டி கூப்பிடுறா. என்னையா? என்ன கூப்பிடுறாடா முண்டம்? ஓஹோ, கரெக்டா மணி 11:15 சொல்லிட்ட, போயிரு. இதாருன்னு தெரியலையே. என்னடா என்ன சிரிச்சா? கொன்னுடுவேன். என்ன விஷயம்? அது வந்து டைம் தான் சார். டைமா? உனக்கு நல்ல டைம், எனக்கு பேட் டைம். என்னங்க? மணி 1. 1 தாச்சா? 1 ஆச்சு. இது என் வாட்ச், இது என் பொண்டாட்டியோட வாட்ச். போன வாரம் மச்சான் வந்தப்ப வீட்டுல விட்டுட்டு போன வாட்ச். இந்த டைம் பீஸ், சோத்துல மாட்டுற கடிகாரம், என் பையன் கையில கட்டி விளையாடுற டம்மி வாட்சுடா. வீட்டுல இருந்த எல்லா வாட்சும் கொடுத்துட்டேன், என்ன இனிமே வாட்ச் பண்ணாதடா. ஃபீல் பண்ணாதீங்க சார். ஃபீலிங் என்னடா ஃபீலிங்? 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா டைம் கேட்டு அப்படி எங்கடா போய் தொலைய போற? இப்பெல்லாம் யாரையும் பார்க்க முடியாது, 8 மணிக்கு தான் விசேஷ டைம். அப்போ அப்போ சொன்னா கேளியா, இன்னைக்கு பிறந்த கொடுக்கணியா? காவேரிக்கு பிறந்த நாளியா? காவேரிக்கு தானே பிறந்த நாள், கலெக்டருக்கு பிறந்த நாள் இல்லையே. பய, அப்ப நீ என்ன உள்ள விட மாட்டேன்? விட மாட்டேன். காசு கிசு கொடுத்தா விடுவியா? விடுவேன். எப்போ? 8 மணிக்கு மேல. அடிச்சி கபோதி டாக். திருமுடிதாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோ, இருவினை தீர்க்கும் யமனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோ. புடவை எடுத்து அதிகாலையில் உடுத்த விடியும் முன்னே வந்தே, குளிரையும் மறந்து நடையாய் நடந்து திருமுகத்தை காண வந்தே. காவேரிக்கு பிறந்த நாளே காத்திருக்கேன் கோயிலில் நானே, காவேரிக்கு பிறந்த நாளே காத்திருக்கேன் கோயிலில் நானே, காவேரிக்கு பிறந்த நாளே காத்திருக்கேன் கோயிலில் நானே. தேவியே ஓடிவா ஓடிவா என் தேவியே, முட்டா பயலே, கேட்டில் இருத்திய வாட்ச்மேனே உன்னை
செருப்பால் அடித்து உதைப்பேனே, செருப்பால் அடித்து உதைப்பேனே. கண்மணி உனக்கு தயக்கம் எதற்கு, தடைகள் தாண்டி வாசல் வந்து கர்மையாடியை நான் வாங்கும் முன்னே புடவையை வாங்கி சென்று விடு, புடவையை வாங்கி சென்று விடு. என் தேவியே ஓடிவா ஓடிவா தேவியே, என் தேவியே. ஓ தேவியா, ஏன் தேவியாடா? உங்க தேவி தான. அப்ப கரெக்டா பாடு. உங்க தேவியே ஓடிவா ஓடிவா உங்க தேவியே. காவேரிக்கு பிறந்த நாளை காத்திருக்கேன் தோழி நாளை, காவேரிக்கு பிறந்த நாளே காத்திருக்கேன் கோயில் நானே, காவேரிக்கு பிறந்த நாளே காத்திருக்கேன் கோயில் நானே. அடிச்சாவே மகனா, நீ எனக்கு அப்பனாடா, நான் உனக்கு மகனாடா. வாடவா ராக்கள், இதுக்காகவே உன்ன ரூம்ல போட்டு போட்டு என்னமா என்னாச்சு? இந்த கவரி முதல்ல புடவை எப்படி? உன் பிறந்த நாளைக்கு என்னுடைய பரிசு. ஏன் அம்மா எல்லாரும் உங்களுக்கு துரத்துறாங்க? அது ஒண்ணும் இல்ல காவேரி, கச்சேரிக்கு டேஜ் கேட்டு என் அன்போடு துரத்துறாங்க. ஒருத்தர் ரெண்டு பேர்னா கொடுத்துடலாம், ஆனா ஒரு கும்பலே துரத்தனா எப்படி கொடுக்க முடியும்? வராங்க விட்ட அவங்க என்ன ஆசிடுவாங்க.